துருக்கியில் புகழ்பெற்ற கிர்க்மினார் குஸ்தி திருவிழா நடைபெற்று வருகிறது. 658வது ஆண்டாக நடைபெறும் இந்த விழா 14ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்டதாகும். இந்த விழாவில் நடைபெறும் போட்டிகளின் சிறப்பம்சம் என்னவென்றால், உடல் முழுவதும் ஆலிவ் எண்ணெயை தடவிக்கொண்டு வீரர்கள் புல்வெளியில் சண்டையிடுவர். போட்டியில் வெற்றி பெறும் நபருக்கு தலைமை பயில்வான் என்னும் பட்டமும் 1450 கிராம் தங்கத்தால் ஆன பெல்ட்டும் பரிசாக வழங்கப்படும். பெரம்பலூர் வடக்கு மாதவி உள்ள சமத்துவபுரத்தில் மகா சித்தர்கள் அறக்கட்டளை சார்பில் மகாலிங்க சித்தரின் குருபூஜை விழா நடைபெற்றது. காலையில் கோ பூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்ட இவ்விழாவானது மகாலிங்க சித்தர் ஜீவ சமாதிக்கு சிறப்பு தீபாராதனை காட்டிய பின்னர் நிறைவு பெற்றது. இதில் சாதுக்களுக்கு அறக்கட்டளை சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த குரு பூஜையில் அப்பகுதி மக்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கணிசமாக தண்ணீர் வர தொடங்கியுள்ளது. கடந்த சில தினங்களாக பெய்த சாரல் மழையால் மலைப்பகுதிகளில் நீர் வர தொடங்கியுள்ளது. வள்ளியூர் அருகே உள்ள திருக்குறுங்குடியில் அமைந்துள்ள நம்பி கோவிலில் தண்ணீர் ஓட தொடங்கியுள்ளன. மேலும் சில தினங்களில் அருவிகளில் தண்ணீர் வரக்கூடும் என்பதால் சுற்றுலா பயணிகளின் வசதிக்கேற்ப சில ஏற்பாடுகளும் செய்யப்பட உள்ளன. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு வெள்ளாற்றில் தினமும் மணல் கடத்த போடுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சிலர் திருட்டுத்தனமாக மணலை மூட்டையாக கட்டி கொண்டிருப்பதை கண்டனர். போலீசாரை கண்ட மர்ம நபர்கள் மூட்டைகளை போட்டுவிட்டு தப்பியோடினர். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மாம்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் வீரசெல்வன், மகேஸ்வரன் இவர்களுக்கு சொந்தமான விவசாய கிணற்றில் மயில் ஒன்று விழுந்து கிடந்ததைக் கண்டு வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த வனத்துறையினர் கிணற்றிலிருந்து மயிலை மீட்டு சிகிச்சைக்காக வனத்துறை அலுவலகத்திற்கு எடுத்து சென்றனர். மயில்களை பாதுகாக்க காப்பு காடுகளில் தண்ணீர் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார நெடுஞ்சாலைகளின் ஓரம் பூத்து குலுங்கும் மே பூக்கள் வாகன ஓட்டிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. பச்சை இலைகள் நடுவில் சிவப்பு நிறம் கொண்ட பூக்களாக குடைபோல் உள்ளதால் வாகன ஓட்டிகள் அவற்றை பரவசத்துடன் பார்த்து செல்கின்றனர். சாலையில் செல்வோர் மரங்களின் அருகில் சென்று செல்ஃபியும் எடுத்து மகிழ்கின்றனர். அரியலூர் மாவட்டம் இளையூர் வாரியங்காவல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் மாணவ மாணவிகள் 100% தேர்ச்சி பெற்றனர். பள்ளியில் முதலிடம் பிடித்த முதல் 3 மாணவர்களை பாராட்டும் வகையிலும் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்களை கௌரவிக்கும் வகையிலும் அப்பள்ளியில் கல்வி பயின்ற முன்னாள் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து பாராட்டு விழா நடத்தினர். பள்ளிக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினர். இந்நிகழ்வில் மாணவ மாணவிகள் பலர் பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள பிராணம்பட்டியைச் சேர்ந்தவர் மரக்கடை வியாபாரி சங்கர். இவர் வீட்டிலிருந்த மின் விசிறியில் தூக்குமாட்டி உயிரிழந்துள்ளார். இதையடுத்து போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி உடற்கூராய்வு செய்ய அனுப்பி வைத்துள்ளனர். உயிரிழந்த சங்கருக்கு எதிரிகள் யாரேனும் உள்ளனரா என்று காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.